இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழ் ஊடாக. சரி, நாங்கள் இன்று என்ன கதைக்க போகிறோம் என்றால், இந்த மகிழ்வான தருணங்களை நாங்கள் பலரும் இழந்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு ஏதாவது சிறிய ஒரு விடயத்திலும் தோல்வி துவண்டு அல்லது ஒரு தோல்வியை அடைந்து விட்டோம் அல்லது மனதிலே கவலைகள் உருவாகிவிட்டதென்றால், நாங்கள் வாழ்விலே அனுபவிக்க வேண்டிய சின்ன 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 சந்தோஷங்களை எல்லாம் இழந்து தவிக்கின்றோம். ஆக இந்த மகிழ்வான தருணங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் என்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் கடைபிடிக்கலாம் என்கிற பொழுது, எங்களுடைய மனதிலே தோன்றிய விடயங்கள், முதலிலே இந்த எங்களுக்கு பிடித்தமான இடங்களை போய் பார்வையிடுவது. முதலிலே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடித்தமான இடங்கள் இருக்கும். எல்லோருக்குமே இந்த சுற்றுலா என்பது ஒரு பிடித்தமான விடயம்தான். இருந்தாலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்தந்த இடங்கள் தான் பிடிக்கும் என்று இருக்கும். அதாவது சுற்றுலா விலையங்களுக்கு செல்கிற பொழுது சிலருக்கு கடற்கரை என்றால் அலாதி பிரியமாக இருக்கும். அந்த கடற்கரையிலே நின்று செல்ஃபி எடுப்பது, கடற்கரை அலையிலே போய் என்ன சொல்வது, கால்களை நினைத்து அதிலிருந்து ஒரு செல்ஃபி எடுப்பது, இந்த அலைகள் முன்பின் வருகின்ற பொழுது அதிலே வந்து அலாதி பிரியத்துடன் விளையாடுவது அல்லது குதூகலித்து அதிலே நீந்துவது என்பது சொல்லி ஒரு சிலருக்கு அந்த கடற்கரை பிடிக்கும். சிலருக்கு வந்து சுற்றுலா பூங்காக்கள், சுற்றுலா செல்கின்ற பொழுது பூங்காக்களுக்கு சென்று அங்கு விதம் விதமாக படம் எடுத்து போடுவார்கள். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஆசைகளை தங்களுக்குள்ளே வைத்திருப்பார்கள். அவற்றை முடிந்தவரை நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே நேரம் போதாது அல்லது நாங்கள் இன்று பரபரப்பாக இயங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு தினமும் ஒவ்வொரு நாளுமே வேலைக்கு போகிறோம். விடுமுறை என்கிற நாட்களில் கூட வீடுகளிலே இருந்து எங்களுடைய வீட்டு வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். வழியில் செல்வது என்பது அரிதான ஒரு விடயமாக மாறிவிட்டது இன்றைய காலத்தில். ஆகவே சின்ன சின்ன சுகங்கள் சந்தோஷங்களை அந்தந்த வயதிலே அந்தந்த தருவாயிலே நாங்கள் அனுபவித்து விட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் காலம் போகப்போ அந்த சந்தோஷங்களை அனுபவிக்க முடியுமா என்பது ஒரு ஐயப்பாடான விடயம். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது குடும்பம் அல்லது பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது அடுத்து அவர்களுடைய தேவைகளுக்காக உழைக்க வெளிக்கிடுகின்ற பொழுது எங்களுடைய பருவங்களில் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதவற்றை அனுபவித்துக் கொண்டே சென்றால் அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எங்களை அதை கொண்டு போய் சென்று விடும். நாங்கள் எல்லாவிடில் மற்றவர்களை பார்த்து ஏக்கம் அல்லது தவிப்பு அல்லது ஒரு மனதிலே கவலையை என்கிற விடயத்தை அது கொண்டு வந்துவிடும். அவை இன்று சுற்றுலா செல்கின்ற விடயங்களிலே நாங்கள் பார்க்கணும். அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கையை நோக்கி எங்கிருந்துலாம் இருக்கிறார்கள். வேறு வேறு நாட்டில் இருந்தெல்லாம் இலங்கையை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஆனால் நம்மவர்கள் இலங்கையில் இருக்கின்ற காட்சிகளை பார்க்க தவறிவிட்டோம். ஆகவே மகிழ்வை மனதிலே ஏற்படுத்துவதற்கு இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லுங்கள் என்கிற ஒரு விடயத்தை முதலாவதாக நான் சொல்லிக்கொண்டேன். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அடுத்து நலாயினி தன்னுடைய கருத்தையும் சொல்லலாம் இல்லையா நலாயினி? அதாவது மகிழ்ச்சி என்பது வாழ்க்கை வாழ்வதற்கு, அதே மகிழ்ச்சியாக வாழ்வது எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. சந்தோஷமான வாழ்க்கை கவலையான வாழ்க்கை என்று இப்பொழுது யாரை பார்த்தாலும் இங்கே சந்தோஷம் இருக்கிறது, இப்படியே நகர்கிறது வாழ்க்கை என்று சொல்லி ஒரு சலித்து கொள்கின்ற ஒரு நிலையைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கூறுவார்கள், விடுகிறது இரவாகிறது, மீண்டும் விடுகிறது இரவாகிறது, இப்படியே பொழுதுகள் கழிகின்றன, எப்படி நாள் போகிறது என்றே தெரியவில்லை. சந்தோஷமா வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே கிடையாது என்கின்ற ஒரு சலித்து கொள்கின்ற ஒரு தன்மை தான் இப்பொழுது எல்லாரிடத்திலுமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறில் சந்தோஷம் கவலை இரண்டையும் ஏற்படுத்திக் கொள்வது எங்களுடைய எண்ணங்களாகத்தான் இருக்கின்றன. எங்களுடைய எண்ணங்கள் சிறப்பானதாக இருந்தது, எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு சந்தோஷம் கவலை இரண்டுமே அமையும். எங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். காலையில் எழும்புகின்ற பொழுதே கவலையாக எழும்பினோம் என்று சொன்னால் அன்றைய நாள் முழுவதும் கவலையாகத்தான் இருக்கும். காலையில் ஒரு உற்சாகத்துடன் எழுந்து சந்தோஷமாக ரெண்டு மூன்று பேருடன் கதைத்து சிரித்து பாருங்கள், அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். இன்று பலரிடம் நாங்கள் சிரிப்பை வாங்குவதற்கு காசு கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. யாரை கண்டால் கூட அவ்வளவு எளிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் அல்லது கதைக்க மாட்டார்கள். ஏன், சுகமாக இருக்கின்றீர்களா என்பதற்கு கேட்புன்றதுக்கு கூட சிலருக்கு வாய் வராது. சிரிப்பதற்கு கூட, அதாவது முகம் மலர்ந்து சிரிப்பதற்கும் மெதுவாக சிரிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. முகம் மலர்ந்து நாங்கள் ஒருவரை சிரித்தாலே எங்களுடைய முகத்தில் சந்தோஷம் வரும். அதை பார்த்து அவர்களுடைய முகத்திலேயும் ஒரு சந்தோஷம் வரும். ஒவ்வொருவர் சிரிப்பதை வைத்து கண்டுபிடித்து விடலாம் இவர்கள் உண்மையாக சிரிக்கிறார்களா அல்லது பொய்யாக சிரிக்கிறார்களா என்று சொல்லி. உண்மையாக சிரிப்பவர்களுடைய முகம் நன்றாக மலர்ந்திருக்கும். பார்க்கின்ற பொழுது இவர்களோடு மீண்டும் கதைக்க வேண்டும் அல்லது தொடர்ச்சியாக அவரோடு கதைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை ஏற்படும். சிலர் வேண்டாவறுப்பாக சிரிக்க வேண்டும் என்பதற்காக சிரிப்பார்கள். அதை வைத்து விளங்கிக் கொள்ளலாம் இவர்களுக்கு எங்களோடு கதைப்பதற்கு கூட விருப்பம் இல்லை என்று சொல்லி. ஆகவே சந்தோஷம் என்பது நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாராவது கண்டால் முதலில் முகம் மலர்ந்து சிரியுங்கள், அதற்கு அடுத்ததாக சந்தோஷமாக இருக்கின்றீர்களா என்று சொல்லி நலம் விசாரியுங்கள். இவ்வாறு கதைக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய சந்தோஷங்கள் தானாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதை விடுத்து வேண்டாவறுப்பாக சிரித்துவிட்டு விலகி செல்ல முனையாதீர்கள். முன்பெல்லாம் நீண்ட
நாட்களுக்கு பிறகு ஒருவரை சந்தித்தாலே ஆற தழுவி அதில் வெளிப்படுத்தப்படுகின்ற சந்தோஷம் இவர். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்டால் கூட இவர்களை பார்த்தால் கதைத்து விட வேண்டுமோ என்று விலைத்து செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இப்பொழுது இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் முன்பெல்லாம் அவ்வாறு இல்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்டால் அப்பாட எப்பொழுது காண்போம், எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது என்பது தெரியாமல் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். முதலில் ஒருவருடன் சந்தோஷமாக பழகுங்கள், அதுதான் முதலில் எங்களுக்கான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அயலில் இருக்கக்கூடியவர்களுடன் சந்தோஷமாக சிரித்து மகிழுங்கள். உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி கூட்டாக இணைந்து சந்தோஷமாக அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி மகிழாதீர்கள். சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியும். இப்பொழுது ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாலும் செய்யக்கூடிய ஒரே வேலை குறை கதைப்பது, அடுத்தவரை பற்றி கதைப்பது, அடுத்தவரை எவ்வாறு வீழ்த்துவது, அவரில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அவர் எவ்வாறு செய்கிறார், அவர் அவ்வாறு செய்கிறார் என்று சொல்லி அடுத்தவரை பற்றி குறை கதைத்தே அவர்களுடைய அந்த நேரத்தை கழித்து விடுகிறார்கள். அவ்வாறு இல்லை, அந்த தருணத்திலே சிரித்து கதையுங்கள், அந்த தருணத்தை சந்தோஷமானதாக மாற்றுங்கள். உங்களுடைய வாழ்வியலிலே இடம்பெற்ற ஒரு சந்தோஷமான தருணங்களை பேசி மகிழுங்கள். சுவாரஸ்யமான சம்பவங்கள் எத்தனையோ இருக்கும், அவற்றை பேசி சிரித்து மகிழுங்கள். கதைத்து மகிழுவது கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வீடுகளில் கதைப்பதற்கு ஆட்கள் இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு தனிமையான சூழல். ஒருவர் தொலைக்காட்சியோடு இருப்பார், இன்னொருவர் தொலைபேசியோடு இருப்பார், இன்னொருவர் பத்திரிகையோடு இருப்பார், இன்னொருவர் வானொலியோடு இருப்பார், இன்னொருவர் வெளியில் சென்று விடுவார். இவ்வாறு ஒவ்வொருவர் ஒவ்வொரு திக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிலர் கதைப்பதற்கு ஆக்கள் இருக்க மாட்டார்களா, அல்லது என்னோடு சந்தோஷமாக கதைத்து சிரிக்க மாட்டார்களா என்று ஏங்குபவர்கள் ஒருபுறம் இருக்க, எல்லோருமே இருந்து கதைத்து சிரித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருவர் மாத்திரம் தனியே ஒதுங்கி இருக்கின்ற பல இடங்களும் இருக்கின்றன. அவ்வாறு இருக்காதீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தொலைத்து விடுகிறீர்கள், தவறுவிடுகிறீர்கள் என்பதுதான் ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது. காலையிலேயே சிரித்து மகிழ்ந்தாலே அந்த நாள் முழுவதும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு பிடித்த இசைகளை கேட்டு மகிழுங்கள். இசையால் வசமாகாதார் யாருமே இல்லை. அந்த இசைகளை கேட்கின்ற பொழுது அதில் ஒரு தனி சுகம், அதில் ஒரு தனி சந்தோஷம். சிலர் கவலையாக இருக்கிற பொழுது கவலைகளை யாரிடம் சொன்னாலும், இப்பொழுதெல்லாம் கவலைகளை அடுத்தவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது அது இன்னொருவரிடம் சென்று சொல்லப்படுகிறது. இதனால் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கவலைகளை மறைப்பதற்காக இறைவனை நாடுகிறார்கள். அல்லது சில பேர் அதிகளவானவர்கள் இசைகளை கேட்டு மகிழுகிறார்கள். அந்த இசைகளின் ஊடாக தங்களுடைய கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். உண்மையிலே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக மாறுகின்றன. அதே போன்று சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதாக பொருட்படுத்தாதீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய விடயங்களை தலையில் போட்டு இருக்கின்ற சந்தோஷங்களை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற முக்கியமான தருணங்களை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். சந்தோஷம் என்பது வாழ்வியலில் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கான அர்த்தமாக இருக்கிறது இல்லையா துஷ்யந்த்? உண்மையிலே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிறந்த நாட்களாக இருக்கட்டும், திருமண நாள் நிறைவுகள், அல்லது ஒவ்வொரு நினைவுகள், அல்லது உங்களுடைய வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் பொக்கிசமாக பேணி அதை மகிழ்ச்சி படுத்துங்கள். அதுதான் சந்தோஷம். வேண்டாம் விரக்தி என்கிற நிலைப்பாடுகளை நாங்கள் தவிர்த்து வாழ்வில் பல சந்தோஷங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற காலம் வரை சந்தோஷமாக வாழ்வை அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்னென்ன குணம் சேர்ந்த மற்றும் நாராயணி செந்தூரன்.